ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வலிமை படம் ரிலீஸ் ஆகி 3 நாளில் 100 கோடி தொட்டிருக்கான். அதை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வலிமை அந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஹெச் வினோத் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. போனி கபூர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 3 வருஷம் காத்திருந்து இந்த படம் பார்த்து செம்மையாக இருக்குது. யாரெல்லாம் இன்னும் பார்க்காம இருக்கீங்களோ எல்லாரும் போய் மறக்காமல் பாருங்கள் தேட்டரில். இந்த படம் வந்து நல்லாவே ஹிட் ஆகிட்டு இருக்குது, வசூல் ரீதியாகவும் நல்லாவே வரவேற்பு பெற்றுட்டு வருது. ஃபஸ்ட்டு டேவே இந்த படம் வந்து 36 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆனிச்சு. அதுக்கு மட்டும் இல்லாமல் செகண்ட் டே 24 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆனிச்சு. இன்றைக்கி என்ன தகவல் வெளியிட்டு இருக்காங்கன்னா, இந்த படம் வந்து 3 நாளில் மொத்தமாக 100 கோடி கிட்ட கலெக்ஷன் ஆகிருக்குன்னு தகவல் வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி 4வது நாள், இன்றைக்கும் நல்ல கலெக்ஷன் ஆகும்னு நினைக்கிறோம். படம் நல்லாவே ஹிட் ஆகி நல்ல வரவேற்பு போயிட்டு இருக்கு மக்கள் மத்தியில். அதை தொடர்ந்து AK61 ஹெச் வினோத் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படத்தை பற்றி போனி கபூர் ஒரு இன்டர்வியூவில் தகவல் வெளியிட்டிருப்பார். என்னதுன்னா, இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் எடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்களாம். இதை பற்றி அஃபீஷியலாகவே அவர் சொன்னார். ஹைதராபாத்தில் தான் ஷூட்டிங் எடுக்க போகிறாங்க, அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளேயே அடுத்த படம் ஷூட்டிங்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த படத்தை பற்றி மற்ற அப்டேட்ஸில் குடிசீக்கிரம் வெளியிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸில் வேணும் மறக்காமல் ஹெல்லோ தமிழ் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.